பிளாக் ராக் மால்வர்னா என்ன? ஆக்சுவலி பிளாக் ராக் மால்வேர்ன்றது என்னன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் அன் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் மால்வேர். இது வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸு, கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்களை திருடுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மால்வேர். அண்ட் இது ஒன்றும் புது வகையான ஒரு மால்வேர் கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடியே ஏகப்பட்ட மால்வேர்ஸ் இது மாதிரி வந்துட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் அன் அப்டேட்டட் வேர்ஷன். அப்டேட் இது என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி ஒரு பேபால்லேருந்து உங்களுடைய தகவல், யூசர்நேம் பாஸ்வேர்டை திருடுது, ஃபேஸ்புக்லேருந்து உங்கள் யூசர்நேம் பாஸ்வேர்டை திருடுது அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 4-5 சைட்ஸோட அப்டேட்டட் வேர்ஷனோட, அது மட்டும் இல்லாமல் ஃபட் பண்ணுவாங்க. லைக் எந்த ஒரு ஆன்டிவைரஸும் டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஸ்டேஜில் ஃபட் பண்ணி புதுசாக வந்திருக்க ஒரு மால்வேர் தான் இந்த பிளாக் மால்வேர். நம்ம ஃபோனில் அந்த மால்வேர் எப்படி நுழையுது, இது எப்படி டைரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது, இப்போ ஆப்பிள் ஃபோனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர் வழியாக தான் போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதே ஆண்ட்ராய்ட்னா, நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக க்ரோம்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ஏபிகே ஃபைல் அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியாக ப்ளே ஸ்டோர் தவிர்த்து மற்றதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா தான் மேஜராக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வைரஸ். மேஜராக அதாவது வந்து ஒரு 90% ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு பாயிண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும். நமக்கு தெரியாமல் ஒருத்தங்க லிங்க் ஒன்று அனுப்புவாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கன்னு வாங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பை டிஃபால்ட்டாக என்ன ஆகும், இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மால்வேர்ஸ் ஒவ்வொரு பேலோட்ஸும் வந்து இன்ஸ்டால் ஆகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாலே மெஜாரிட்டி இந்த ப்ராப்ளம் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் தெரியாத அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து அனுப்புகிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாலே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு தவிர்த்துடலாம். ப்ளே ஸ்டோர் தவிர்த்து அன்னோன் சோர்ஸ் மூலமா ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்? எப்போதுமே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்னோன் சோர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் ஆனில் இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் அந்த சோர்ஸு ட்ரஸ்டபிள் சோர்ஸாக இருக்கும். அது நீங்கள் 200% நீங்கள் தான் வேலிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா கூகுள் வந்து கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க செக் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன்ஸை. அதிலே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் காலப்போக்கில் தான் வந்து இது வைரஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதெல்லாம் பைபாஸ் பண்ணி, ஒரு செக்யூரிட்டி ஆடிட் செஷன் அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தை வரும்போது, அதிகபட்சமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உங்கள் சைடில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் உடனே என்ன பண்ணணும், ஓகே இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, இப்போ இன்ஸ்டால் பண்ணுற இந்த வெப்சைட் பேர் என்ன, இந்த நம்பகத்தன்மையான வெப்சைட்டாக இங்கேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாமா, நீங்கள் 1-10 வேலிடேட் பண்ணி மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியுமே தவிர, லைக் ஓகே இங்கேருந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி இங்கே இது வழியாக பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் அன்னோன் சோர்ஸ்லேருந்து பண்ணிக்கிட்டால் சேஃபாக இருக்கலான்ற ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா டாப் மோஸ்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ண, இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு மற்ற அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ட்ரூ காலர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸாக கூட இருக்கட்டும், இதுலேயே ஏகப்பட்ட வாட்டி பக் வந்திருக்கு, மால்வேர் வந்திருக்கு, இது வழியாக வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் அவங்க பேட்ச் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நடந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுல்லாக உங்களோட டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு யார் வேணாலும் வந்து ஹேக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ரிஸ்க் ஃபேக்டரில் தான் நீங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. எந்த ஒரு ஆன்டி வைரஸாலையும் இந்த மால்வேரை டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆன்டி வைரஸ் எப்படி அது செயல்படும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணி இது என்ன மால்வேரா இல்லையான்னு சொல்லலாம் செக் பண்ணிடலாம், அது அப்படிலாம் டக்குன்னு பார்க்காது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்டி வைரஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ண ஒரே செகண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 ஃபைலை ஸ்கேன் பண்ணி முடிச்சிடுதுன்னு சொல்லிச்சு அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஒவ்வொரு உங்கள் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணவே டைம் ஆகும். அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபைலோட சிக்னேச்சர் கீ மாதிரி ஆல்ரெடி எடுத்துக்கும். ஸோ அந்த சிக்னேச்சர் கீயை பேஸ் பண்ணி அதுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுட்டுருப்பாங்க அவங்களோட டேபிளில். ஓகே இதெல்லாம் வைரஸு, இந்த மாதிரியான ஃபைல் சிஸ்டம்ஸ் தான், இதெல்லாம் வைரஸ்னு சொல்லி லிஸ்ட் இருக்கும். அதை மேட்ச் பண்ணி தான் இது வைரஸாக இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்போது அட்டாக்கர்ஸ் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வைரஸை சென்ட் பண்ணும்போது, பப்ளிக்காக ஸ்ப்ரெட் பண்ணும்போது, இல்லை சென்ட் பண்ணும்போது மெஜாரிட்டியாக வந்து அதை ஃபட் பண்ணுவாங்க. ஃபட்டுனா ஃபுல்லி அன்டிடெக்டபிள் ஸ்டேட். ஓகேங்களா, அது வந்து ஒரு வைரஸு, இது ஆல்ரெடி இது வைரஸுன்றதை ஆன்டி வைரஸ் டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்னா இந்த ரீகோட் பண்ணிட்டோன்னா சிக்னேச்சர் மாறிடும். மாறிடுச்சுன்னா அவங்க லைப்ரரியில் ஆல்ரெடி இருக்காது கரெக்டாக அவங்களுக்கு. ஸோ அப்போ போகும்போது ஆன்டி வைரஸால் டிடெக்ட் பண்ண முடியாமல் அலோவ் பண்ணிவிடும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஆன்டி வைரஸால் டிடெக்ட் பண்ண முடியாது. திருப்பி ஏதாவது ஒரு பிஹேவியல் சேஞ்சஸ், ஏன்னா இந்த ஆப் மட்டும் கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண பிறகு, அதை உங்கள் சிஸ்டம்லேருந்து சாம்பிளிங் ஆகிட்டோ அவங்களோட லேபுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் பண்ணி அமைச்சிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஓகே இது வைரஸாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஒட்டுமொத்த லைப்ரரியை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு வைரஸ் வந்து ஆன்டி வைரஸால் டிடெக்ட் பண்ண முடியலனாலும், கொஞ்சம் டயத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2-3 weeks அப்புறம் பை டிஃபால்ட் அது சாம்பிளிங் சப்மிட் ஆகிடுச்சுன்னா அது வைரஸ்ன்னு சொல்லி டிடெக்ட் ஆகிடும். நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில், பாஸ்வேர்ட்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தகவல்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது? ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே, உங்கள் மொபைலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் போடுறது தான் ரொம்ப முக்கியம், லைக் பேங்கிங் இன்ஃபர்மேஷன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறது தான் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம்,
உங்கள் ஃபோனில் இருக்கிற நம்பர் அதுதான் வந்து நீங்கள் இப்போ ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் மெயின் ஃபேக்டர். நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் போய் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள், ஓடிபின்னு வரும், அது எங்கே வரும், உங்கள் ஃபோனுக்கு வரும், சரிங்களா? நீங்கள் நெக்ஸ்ட்டு மற்ற என்ன விதமான ஒரு பேங்கிங்லேருந்து நீங்கள் கால் பண்ணிங்க, மற்ற பேங்க் ஃபோன் பேங்கிங் பண்ணோம், எது பண்ணுறதாலும் உங்கள் ஃபோன் இஸ் கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பாஸ்வேர்ட். ஆதார் நீங்கள் போய் அப்டேட் பண்ணுறீங்க, ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஓடிபி இதுக்கு வரும், உங்கள் ஃபோனுக்கு தான் வரும். ஸோ யுவர் ஃபோன் இஸ் ஆல்சோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணப்படணும். ஏன்னா வந்து அது உங்களோட கையெழுத்தாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸோ எது போடுறீங்கனாலோ எந்த சைட்டில் போடுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு அலர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிறையா நியூஸ் படிச்சிருப்போம், அதாவது வந்து 100,000 கிரெடிட் கார்ட்ஸ் ஹாஸ் பீன் சோல்ட் அவுட்டிங்க, இந்தியன் கிரெடிட் கார்டு 8 மில்லியன் கிரெடிட் கார்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒவ்வொருத்தங்களுடைய ஃபோன்லேருந்து மட்டும் வந்திருக்காது, அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். வைரஸ் இந்த மாதிரியான பேக்லாக் இந்த மாதிரியான வைரஸ்னாலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ், அன்ஆத்தரைஸ்ட் வெப்சைட்ஸில் நம்ம டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போது இது அவ்வளோ க்ரெடிபிலிட்டியே தெரியாது, நம்ம போய் ஓகே கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு, நம்மளோட எக்ஸ்பைரி டேட்டு, சிவி இந்த மாதிரி போட்டு அசால்ட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில சைட்ஸில் அந்த கார்டு டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க, அது ரெக்கரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சில கார்ட் சைட்ஸை, ஜென்யூன் சைட்ஸே நிறைய கார்ட் சைட்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க ரெக்கார் பண்ணுறதுக்கு, மாதம் மாதம் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிறதுக்கு. அந்த மாதிரியான சைட் டேட்டாபேஸ் வந்து ஹேக் பண்ணப்படும்பொழுதும் லீக் ஆகும்பொழுதும் என்ன ஆகிடும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒட்டு மொத்தமும் அந்த அட்டாக்கர் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் செல் ஆஃப் பண்ணுவான். ஸோ இப்படியும் தான் வந்து உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எப்படி லீக் ஆகிறதுன்றது, லீக் ஆகிட்டால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏன்னா எங்கெங்கே லீக் ஆகுன்ற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் போய்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க் தெரியுங்க, ஸ்வைப் பண்ணுறாங்க, அங்கே இன்னொரு க்ளோன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு ஆப்ஷன், ஏன்னா ஃபோட்டோ கிளிக் எடுக்கிறாங்கன்னா இதில் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, இந்த கார்டை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்றதை உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் அப்படி எனேபிள் ஆயிருந்தாங்கன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் போய் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கார்டு டீட்டெயில் போடுவீங்க, சிவிவி எக்ஸ்பைரி டேட் போடுவீங்க, போட்ட பிறகு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து நார்மல் ட்ரான்சாக்ஷன். இதுவே இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த ஓடிபின்ற ஒரு பார்ட் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடும். ஜஸ்ட் உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து காசு எடுத்துரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, எப்போ நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ மட்டும் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேங்க்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஐசிசிஐ, ஹெச்டிஎஃப்சி, சிட்டி இந்த பேங்க்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்து எனேபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் ஓடிபியோட தான் போகும். இன்னும் சில பேங்க்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிசேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் சேஃபராக இன்னும் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா, எஸ்பிஐலேருந்து ஐசிஐசியில் நிறைய பேங்க் செக்டர்ஸில் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு, விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிரான்சாக்ஷனுக்காக நீங்கள் கார்டே போய்ட்டு உங்கள் நெட் பேங்கிங்கில் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கார்டு டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் ஷாப் பண்ணுங்கள். ஷாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் அது பயன்படுத்தும், அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் டெலீட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் போனதுக்கப்புறம், இப்போது எஸ்பிஐயில் ஒன் டைம் யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஷாப் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். இன்னும் சிலதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை டெம்பரரியாக விர்ச்சுவலாக யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வாட்டி வேணாலும் இது ஆன்லைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எரேஸ் ஆகாத கார்டு, அது எத்தனை வாட்டி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சரி, நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ரிமோட் ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் இதில் தான் மெஜாரிட்டியாக வந்து பணம் திருடுறது நடந்துகிட்டு இருக்கு. ரிமோட் அப்ளிகேஷன்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த எனி டெஸ்க்கு, டீம் யூர் யாராவது கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு எனி டெஸ்க் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லை டீம் யூர் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க. இதை சொல்லிவிட்டு இது இந்த ஆப்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோனுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அட்டாக்கர் கைக்கு போயிடும். நீங்கள் வந்து அங்கே அதெல்லாம் லீகலைஸ்டுக்காக உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் தான், அந்த ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக கிடைக்கும். அது எதுக்காகனா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வேறு ஒருத்தங்க இருக்காங்க, டிஜிட்டலாக அவங்க கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அது அட்டாக்கர்ஸ் நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த பேடிஎம், இந்த ஃபோன்பே, இந்த ஆப்ஸ்லேருந்துலாம் வந்து மெஜாரிட்டி இப்போ அதிகமாக பணம் திருட ஆரம்பிச்சிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஸ் வழியாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா. நீங்கள் வந்து டீம் யூனி இன்ஸ்டால் பண்ணுங்கள், கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, டீம் யூனி இன்ஸ்டால் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபோன்பே எனி டெஸ்க் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணியிருக்கோம், உங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்கோம். மேஜராக வந்து பேடிஎம் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கால் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 1 ரூபா நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எதுக்கு அவங்க பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் ஒட்டுமொத்த ஸ்க்ரீனும் உங்கள் கண்ணுக்கு விசிபிள் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு உங்கள் கார்டு டீட்டெயில் போடும்பொழுது அப்படியே அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன போவாங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட், சிவிவி நம்பர் எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு
ஒன்ஸ் ஒரு ரூபா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் சிவிபி நம்பர், இதுதான் எக்ஸ்பைரி டேட்டு, இதுதான் அவங்க கார்டு நம்பர்னு தெரிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு ஓடிபி வரும், கரெக்டாக. சின்ஸ் அந்த டீம் யூர் இந்த எனி டெஸ்க் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால ஒன்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ண உடனே அவங்களும் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு 99,000 இல்லை வந்து 1 lakh அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. டக்குன்னு போட்டுட்டு அதே மாதிரி உங்கள் ஃபோனில் ஓடிபி வரும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களால அதை கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். சின்ஸ் யூ ஆர் கனெக்டட் வித் தட் ஆப், அதை உடனே பார்த்து இமீடியட்டாக ட்ரான்சாக்ஷன் பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து பணம் ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நிறைய பேர் வந்து பணம் இழக்கிறது ஒன்று, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பே பண்ணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணுமே தவிர பணத்தை ரிசீவ் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரிசீவ் ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பணத்தை ரிசீவ் பண்ணால் ஒன்று உங்கள் விபிஐ அட்ரஸ், அதாவது வந்து யூபிஐ அட்ரஸ் ஐடி மட்டும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களுடைய கூகுள் பே ஃபோன் நம்பரோ உள்ள உங்களுடைய கியூஆர் கோடையோ நீங்கள் ஷேர் பண்ணுமே தவிர நீங்கள் யாரையும் ஸ்கேன் பண்ணாதீங்க. அது ஏன்னா நிறையா பேர் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள், 2,000 ரூபாய் போட்டுக்கோ நான் உங்களுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஒன்று ஸ்கேன் பண்ணோம், நீங்கள் உங்கள் பணத்தை தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு மேட்டர், மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. இது மாதிரியான மால்வேர் த்ரெட்கள்லேருந்து நம்ம பாதுகாக்க நம்ம ஃபோனில் என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஆன்டி வைரஸ்ன்றது ஆல்ரெடி பில்ட் ஆயிருக்கும் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில். கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்ற ஒரு நேம்ல இருக்கும். இது எங்கே இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே 3 dots இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து ப்ளே ப்ரொடெக்ட் ஆனில் இருக்குது, எத்தனை ஆப்ஸை ஸ்கேன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரமாக ரெகுலராக லாஸ்ட் டைப் நாங்கள் ஸ்கேன் பண்ணோம், திருப்பி ஸ்கேன் பண்ணுமான்னு சொல்லி ஃபுல்லாக சிஸ்டம் இருக்கும். அது மட்டும் எப்போதுமே ஆனில் இருக்கான்றதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அது மட்டும் ஆஃபில் இருந்ததுன்னா பை டிஃபால்ட்டாக வந்து இட்ஸ் உங்கள் ஃபோன் வந்து இட்ஸ் ஓப்பன் டு வைரஸ், இட்ஸ் வல்னரபிள். வைரஸ் உள்ளே வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாப் பண்ண முடியாது, டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் அதனால தான் ஆரம்பிக்குது. ஸோ ஆன்லைன்லேருந்து நீங்கள் அன்னோன் சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணும்போதும் இஃப் யூ சி எனிவேர் இந்த மாதிரி உங்கள் ப்ளே ப்ரொடெக்டை ஆஃப் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ளே ப்ரொடெக்டை, ஏன்னா அந்த மாதிரியான அடாக்ஸ் 95% பார்த்துக்கிட்டிங்கனாலே மேஜராக வந்து உங்கள் ஃபோன் வந்து அதை வைரஸ்ன்னு டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் அதை ஆஃப் பண்ண சொல்கிறாங்க, அதுதான் மேஜரான ஒரு ரீசன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ கெட் அன் அலர்ட் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ளே ப்ரொடெக்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா டு நாட் இன்ஸ்டால் தட் அப்ளிகேஷன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்கள் ப்ளே ப்ரொடெக்ட் ஆஃப் பண்ணுங்க. அதே மாதிரி தெரியாத ஒரு பர்சன் கிட்ட ஃபோனை கையில் கொடுத்துட்டு வாங்கினீங்கனாலும் டக்குன்னு போயிட்டு ப்ளே ப்ரொடெக்ட் ஆஃப் ஆகிருக்கா இல்லை ஆனாக இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். எப்போவுமே அது மேண்டேட்ரியான ஒரு விஷயம். அதுவும் புதுசாக ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஹேவியல் சேஞ்ச் இருக்கா நம்மளோட ஃபோனில் கொடுத்ததை விட வேறு ஏதாவது எப்போதுமே பக்கத்தில் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு பயங்கரமான டவுட் இருக்குது, எனக்கு வந்து அந்த ஃபோன் வந்து ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜஸ்ட் ஃபார்மேட் அந்த ஃபோனில் உங்களுக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க.